லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத் ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத் ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க சாத்தான் குளத்துல இந்த ஊரடங்கு காலகட்டத்துல கடை அதிக நேரம் திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் தந்தை மகனான ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ காவல்துறையினர் கடுமையா தாக்குனதுனால அவங்க உயிரிழந்திருக்காங்க இந்த இரட்டை குலை வழக்குல நாளடைவுல விசாரணை தீவிரமடைய முதல் கட்டமா வெளியான தகவல் கருத்துகள் எல்லாமே போய் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு உடல்நல குறைவால தான் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் போலீசார் தாக்குனதுனால தான் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துச்சு இதுக்கு ஆதாரமா இப்ப பல சாட்சிகள் வெளி வந்துட்டு இருக்கு இந்த வழக்கு தொடர்பா சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் தலைமை காவலாளர் முருகன் காவலாளர் முத்துராஜனு அஞ்சு பேரையும் சிபிசிஐடி போலீசார் கைது பண்ணிருக்காங்க இவங்க அஞ்சு பேரும் தூத்துக்குடி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு தூத்துக்குடி மாவட்ட பேரணியில உள்ள மாவட்ட சிறையில அடைக்கப்பட்டாங்க இந்த நிலையில காவல் ஆய்வாளர் உட்பட அஞ்சு பேருமே திடீர்னு மதுரை மத்திய சிறைக்கு மாத்தப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த சாத்தான்குள காவல் நிலையத்தில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கிறது மாஜிஸ்ட்ரேட் விசாரணையில அமலமாயிருக்கு இந்த சிசிடிவி காட்சிகளை அழிச்சது யாரு அப்படின்னு பல வகையான கோணத்துல சிபிசிஐடி இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த காட்சிகள் இருபத்தி நாலு மணி நேரத்துல அழியும் வகையில யாரு செட்டிங் பண்ணி வச்சிருக்கிறது காவல் நிலையத்தில் இந்த சிசிடிவி காட்சிகள் கட்டுப்பாட்டில இருக்கு பல கேள்விகள் எழுந்திருந்தாலும் இதுக்கு யாரும் இன்னும் பொறுப்பேக்கல இதையடுத்து சாத்தான்குளம் துணை சரக்குத்துல தொழில்நுட்ப பிரிவு பதவிகள் கடந்த ஆறு மாசங்களா நிரப்பப்படல அப்படிங்கற குற்றச்சாட்டு பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு டிஜிபி அலுவலக உத்தரவின்படி குறைந்தபட்சம் பதினைஞ்சு நாட்கள் இந்த சிசிடிவி காட்சிகள் அழிக்க கூடாது அப்படிங்கறதுதான் விதி ஆனா சாத்தான்குளத்துல நடந்திருக்கிறது தலைகீழா இருக்கு இந்த வழக்கு தொடர்பா பல கோணங்கள்ல விசாரிச்சிட்டு இருக்க சிபிசிஐடி போலீசார் இப்ப அழிக்கப்பட்டிருக்க இந்த சிசிடிவி காட்சிகளை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படிங்கிற செயல்ல ஈடுபட்டிருக்காங்க இதையடுத்து பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீசார் அமைப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான புகாரும் எழுந்திருக்கு ஆனா சாத்தான்குளம் துணை சரக்கத்துல பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல யாரும் பணியாற்றல அப்படின்னு சிபிசிஐடி போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் பணியில காவலாளர்களோட சேர்ந்து அஞ்சு தன்னார்வ இளைஞர்கள் பணியாற்றிருக்காங்க இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த அஞ்சு இளைஞர்கள் அங்க இருந்தாங்களா இந்த கொலை வழக்குல அவங்களுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு சிபிசிஐடி போலீசார் அவங்களுக்கு துருவி துருவி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த தன்னார்வ அமைப்பின் இளைஞர் பேசினதா ஒரு ஆடியோ இருந்துச்சு அந்த ஆடியோவோட உண்மை தன்மை பத்தியும் அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இதையடுத்து இப்போ இந்த இரட்டை கொலை வழக்கை தொடர்ந்து தமிழகம் முழுக்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குழுவை பயன்படுத்துறதுக்கு தற்காலிகமா தடை விதிச்சு உத்தரவிட்டிருக்காங்க இந்த நிலையில இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்க இந்த காவல்துறையினர்கள் மன உளைச்சல் ஏற்பட்டு கடுமையான பீதியில நடுங்கிட்டு இருக்கிறதா சில தகவல்கள் வெளியாயிருக்கு இருக்கு இந்த வழக்கு தொடர்பா முதல் முதல்ல எசை ரகு கணேஷை கைது பண்ணி சிறையில அடைச்சாங்க சிறையில ஒரு கைதியை அடைக்கும் போது முழுமையா நிர்வாணப்படுத்தி அவங்கள சோதனை செய்யறது ஒரு வழக்கமா இருக்கு அந்த மாதிரி எசை ரகு கணேஷையும் சோதனை செஞ்சிருக்காங்க இந்த எசை ரகு கணேஷ் தான் இவ்வளோ நாளா வெளியில தன்னை ஒரு கொம்பன் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்துருக்காரு ஆனா அவரை இந்த மாதிரி சிறையில அடைச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறத அவரால ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலைக்கு அழகாராம் சிறையில அடைக்கப்பட்ட நிமிஷத்துல இருந்து சோர்ந்து தனிமையில சோகமா உட்காந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா இந்த வழக்குல தொடர்புடைய மத்த காவல்துறையினரும் அடுத்தடுத்து சிறைக்குள்ள வரவும் தான் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காராம் இவர் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் எஸ்ஐ பாலகிருஷ்ணனை விசாரிச்சப்போ ரொம்ப தயங்கினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தான் ஒரு எளிய குடும்பத்தில இருந்து வந்திருக்கிறதாகவும் தனக்கு எந்த பின்புலமும் கிடையாது இங்க குடும்பத்திலேயே நான் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல பொறுப்புல இருக்கேன் கைதா மிச்ச போலீஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு நெருங்கினவங்களோ இல்ல அவங்க குடும்பத்தில இருந்தோ யாராவது காப்பாத்த வருவாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல எங்க குடும்பத்துல எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நான் இந்த மாதிரி வந்து சிக்கிட்டேன் இனிமே என்ன காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு புலம்பிருக்காரு இது தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெயராஜ் பேசின சில விஷயத்த பத்தியும் அவர் சொல்லிருக்காரு இறக்குறதுக்கு முன்னாடி ஜெயராஜ் இந்த போலீஸ் பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் விட்டுடுறாங்க சாதாரண ஆளுங்களை தான் இப்படி புடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதனாலதான் அவரை காவல் நிலையத்தை கூட்டிட்டு போய் மிரட்டிட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அங்க போலீசார் கிட்ட அவர் எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு இதனால வழக்கமா காவல்துறையினர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ அப்படிதான் அவங்களை லேசா அடிச்சோம் அந்த சமயத்துல பெனிக்ஸ் அங்க வந்திருந்தாரு அவரும் காவல்துறையினரை எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு அப்போ இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அவரை கடுமையா திட்டினாரு அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அவரை அடிக்க போகும் போது தடுத்தாரு அதனால அங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு இதனால கோவப்பட்டு காவல்துறையினர் அவங்களை கடுமையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா வேணும்னே அவங்களை திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த சம்பவம் தான் இப்போ எங்களை இந்த நிலமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரெஸ் பண்ணுங்க